ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய எல்லா வீடியோவிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கமெண்ட்ஸ் மட்டும் எப்பவுமே பொதுவாக இருக்கும். ஒரு அஞ்சாறு பேராவது கேட்டுருவாங்க, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி நான் உடனே அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன், சிஎஸ் ஆஃபீஸ் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி கெத்த ஒரு ரிப்ளை கொடுப்பேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு என்ன வரும், இது அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, அப்போ சிஎஸ் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. அப்போ நான் நினச்சேன் சரி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், ஆனால் அது எப்படின்னு தெரியலை, எவ்வளோ ரீச் ஆச்சுன்னு தெரில. ஆனால் மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தனால நான் மறுபடியும் சொல்கிறேன். சரியா, நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கல, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. நான் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை பார்க்கேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்கிறது, அதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிஎஸ்ன்னு சொல்கிறது. நான் அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன். நம்ம ஒரு சாதாரண ப்ரைவேட் ஆஃபீஸ் ஸ்டாஃபு தான். நம்ம காலையில் வேலைக்கு போனோன்னா சாயங்காலம் வீடு வந்து சேருவோம், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, வேலையை பற்றி பெருசாக. இங்கே வந்து ஆடிட்டிங் சம்மந்தமான எல்லா வேலையும் இங்கே வந்து நடக்கும். ஷார்ட்டாக இன்னும் சொல்லணும்னா ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் மாதிரி பட்டது தான் எங்களோடது கம்பெனி செக்ரட்டரி ஆஃபீஸ், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன்.